வணக்கம் நண்பர்களே, இந்த டுட்டோரியலில் ஜிபோர்டில் டிரான்ஸ்லேட்டர் பயன்படுத்தி தமிழில் டைப் பண்ணால் இங்கிலீஷில் மெசேஜ் போகிற மாதிரியும், இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் மெசேஜ் போகிற மாதிரியும் எப்படி அனுப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ட்ரிக்ஸை வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க, எடிட் பாக்ஸில் டபுள் டேப் கொடுங்க, சர்ச் ஆன் மோரில் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆன் மோர்லேருந்து கையை எடுத்துகிட்டு திரும்ப அந்த இடத்துல கையை வச்சிங்கன்னா க்ளோஸ் ஃபீச்சர்ஸ் மெனு, க்ளோஸ் ஃபீச்சருக்கு ரைட் சைடில் ஸ்டிக்கர் கீபோர்டுன்னு இருக்குது, அதுலேருந்து நீங்கள் நிறையா ஸ்டிக்கர் தேவையான ஸ்டிக்கர் எடுத்து இங்கேருந்து அனுப்பிக்கலாம். ரைட்டில் வந்தீங்கன்னா ஜிஐஎஃப் ஜிப் ஃபைலுக்குரிய எல்லா விஷயத்தையும் இங்கேருந்து சர்ச் பண்ணி அனுப்பிக்கலாம். நீங்கள் ப்ரௌசரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது டிரான்ஸ்லேட், டிரான்ஸ்லேட்டில் இருந்து கையை எடுங்க. இதில் Using Google Translate, use the text that you type into the cancel button, .it button, double tap to activate. Translate buttonலேருந்து கையை எடுத்துட்டீங்கன்னா இது மாதிரியான ஒரு சின்ன விண்டோ வரும். இது காட் இட்ட டபுள் டேப் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவுக்கு மேலே க்ளோஸ் ஃபியூச்சர் மெனு இருக்கும், அந்த க்ளோஸ் ஃபியூச்சர் மெனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடிட் பாக்ஸ் இருக்கும். இந்த எடிட் பாக்ஸ்க்கு மேலே Current source language for translation is detect language. Release your finger to change it in the pop-up language list. கையை எடுத்துட்டீங்கன்னா டிடெக்ட் லாங்குவேஜ் செலக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கையை எடுத்துட்டு அதிலேருந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் வந்து அனுப்பக்கூடிய விஷயங்கள் இது. அதனால் அதிலேருந்து கையை எடுத்துட்டு டிடெக்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுங்கள். பேஜ் அப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ் வரும். English radio button double tap to toggle இந்த இங்கிலீஷ் செலக்ட் பண்ணீங்க. கீபோர்ட் எடிட் பாக்ஸ்க்கு மேல போனீங்கன்னா current source language for translation is English. Release your finger to change it in the pop-up language list. டிடெக்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. அப்படியே ரைட்டில் swap source language அப்படின்னு வருது. அடுத்தது ரைட்டில் வாங்க. Current target language for translation is Afrikaans. Release your finger to change it in the pop-up language list. English type பண்ணி தமிழ் அனுப்ப போறேன். அதனால இந்த swap source current target language for translation is Afrikaans. Release your finger to change it in the pop-up language list. இந்த target language ல இருந்து finger எடுத்துட்டு நான் தமிழ் செலக்ட் பண்ண போறேன். நான் இங்கிலீஷ் டைப் பண்ணி தமிழ் அனுப்புறதுக்காக இந்த விஷயம் பண்றேன். இதுல வந்துடுச்சு. இதுல தமிழ் செலக்ட் பண்ணுங்க. Not checked, dummy, radio button, in list, for mute 300 items. Double tap to toggle. Tamil, double tap கொடுத்து activate பண்ணிக்கிறேன். Keyboard edit boxக்கு மேலே இந்த language bar இருக்கும், அதுக்கு மேலே WhatsApp edit box இருக்கும். WhatsApp edit boxக்கும் keyboard edit boxக்கும் நடுவில் தான் இந்த language bar இருக்கும். என்னென்ன language இருக்குன்றதை நான் பார்க்கலாம். திரும்ப நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணதுனால நம்ம கீபோர்டு இங்கிலீஷில் மாறிடுச்சு. கியூக்கு மேலே வாங்க. க்ளோஸ் ஃபியூச்சர் மெனுலேருந்து கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் போயிடும். எடுக்காமல் மேலே போங்க. எடிட் பாக்ஸ் வரும். டிடெக்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷு, swap source and target languages for translation. Swap source language வருது. Current target language for translation is dummy. Release your finger to change it in the pop-up language list. இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன், தமிழுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கக்கூடிய swap source and target languages for translation. Swap source language-ன்னு சொல்லுது இல்லை. இந்த இடத்துலேருந்து கையை ரிலீஃப் பண்ணிட்டோம், கையை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தமிழாகவும் ரெண்டாவது லாங்குவேஜ் இங்கிலீஷாகவும் வந்துடும். தமிழில் டைப் பண்ணி அதற்கான விஷயத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு ஆப்ஷனாக மாறிடும். இப்போது இங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் போகக்கூடிய ஒரு ஆப்ஷனில் இருக்குது. எடிட் பாக்ஸில் கையை எடுங்க. திரும்ப double tap and hold to long press. God is great type பண்ணுறேன். K O D space I S space G
R E A T God is great டைப் பண்ணிட்டேன். Deep red editing. God is great. Edit box. கீபோர்ட் எடிட் பாக்ஸில் காட் இஸ் கிரேட் டைப் பண்ணியிருக்கேன். மேலே போங்க. வாட்ஸ்அப் எடிட் பாக்ஸில் கடவுள் பெரியவர்னு வந்திருக்கு. ரைட்டில் வந்தீங்கன்னா சென்ட் பட்டன், சென்ட் பட்டன் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா double tap to activate, double tap and hold to long press. கடவுள் பெரியவர் என்ற ஒரு மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிடலாம். இங்கிலீஷ் சரியான மீனிங் தெரியாதவங்க தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் அனுப்பலாம். திரும்பவும் சோர்ஸ் லாங்குவேஜ் சர்ச் அண்ட் மோர், திரும்பவும் சர்ச் அண்ட் மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டபுள்யூ அல்லது கியூக்கு மேலே இருக்கும். திரும்ப அதே கியூக்கு மேலே வாங்க. Close features menu. Close features menu இருக்கும். ரைட் சைடில் வாங்க. Sticker keyboard. TIF keyboard. Translate. திரும்ப டிரான்ஸ்லேட் வந்து கையை எடுங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் டூ தமிழ் இருந்தது. திரும்ப மேலே போங்க. ஸ்பேஸ் பார்லேருந்தே மேலே போகலாம். Editing. Edit box. Swap source and target languages for translation. Swap source வருது. அதிலிருந்து கையை எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ் டு இங்கிலீஷ் மாறிடுச்சு. கீழே கீபோர்டில் கையை வச்சு பார்த்தா தெரியும். வருகிறேன் என்றதை டைப் பண்ணுறோம். வருகிறேன் டைப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எடிட் பாக்ஸில் வைக்கிறேன். நம்ம கீபோர்டு எடிட் பாக்ஸில் வருகிறேன் இருக்கு. வாட்ஸ்அப் எடிட் பாக்ஸில் பாய்னு வந்துடுச்சு. அதை சென்ட் பண்ணலாம். வருகிறேன்றதுக்கு ஓகே பாய்னு சொல்லுவாங்கள அது மாதிரி வந்துடுச்சு. இதை சென்ட் பண்ணிடலாம். இந்த ஜிபோர்டை யூஸ் பண்ணி எந்தெந்த அப்ளிகேஷன்ல எல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு எல்லாமே இந்த டிரான்ஸ்லேட் முறையை பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.